தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத சில காதல் படங்கள் கடந்த காலங்கள்லேயே ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் 1982 பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தியோட இயக்கத்தில் கங்கை அமரன் இசையமைப்பில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்த வாழ்வே மாயம் படமும் ஒன்று. 1981 தாசரி நாராயண ராவ் இயக்கத்தில் சக்கரவர்த்தியோட இசையமைப்பில் நாகேஸ்வர ராவ், ஜெயசுதா, ஸ்ரீதேவி ஆகியோர் நடித்து ரிலீஸான தெலுங்கு படமான பிரமோபிஷேகம் படத்தோட தமிழ் ரீமேக் தான் வாழ்வே மாயம். இருந்தாலும் ஒரு ரீமேக் படம் போல் இல்லாமல் நேரடி படம் பார்த்த அனுபவத்தை தான் இந்த வாழ்வே மாயம் அந்த காலத்திலேயே நமக்கு கொடுத்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியாவுடைய நடிப்பு. 80களில் இவங்க மூணு பேருமே தமிழ் சினிமாவோட உச்சத்தில் இருந்தவங்க. அதுலேயும் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, கமல்ஹாசன், ஸ்ரீபிரியா ஜோடி தனித்தனியாக பிரபலமாக இருந்தாலும் மூணு பேருமே ஒரே படத்தில் நடித்தது ரசிகர்களை கவர்ந்த ஒன்றாகவே இருந்துச்சு. பணக்கார இளைஞராக கமல்ஹாசன் ஏர் ஹோஸ்டஸான ஸ்ரீதேவியுடைய அழகில் மயங்கி அவங்கள காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கமல்ஹாசனுடைய செய்கைகள் பிடிக்காமல் முதல்ல கமல்ஹாசனை உதாசீனப்படுத்துகிறாங்க ஸ்ரீதேவி. அதுக்கப்புறம் கமல்ஹாசனை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்க நேரத்தில் கமல்ஹாசனுக்கு கேன்சர் நோய் இருப்பது தெரிய வருது. தன்னால் தன் காதலியோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு கமல். இதனால் ஸ்ரீதேவியை விட்டு விலகி விலை மாதுவான ஸ்ரீபிரியா வீட்டிலேயே எந்த நேரமும் தங்குறாரு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீபிரியாவை திருமணமும் பண்ணிக்கிறாரு கமல். உண்மை என்னன்னு தெரியாமல் கமல் மேலே வெறுப்படைகிற ஸ்ரீதேவி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு கமலை பார்க்கணும் அப்படின்ட்டு வராங்க. ஆனால் அதுக்குள்ளே கமல்ஹாசன் இறந்துடுறாரு. அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்க ஸ்ரீதேவி. கங்கை அமரனோட இசையமைப்பில் எல்லா பாடல்களையுமே எழுதினவர் வாலி தான். எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டான பாடல்கள் தான். இந்த படத்தில் ரிலீஸான அனைத்து பாடல்களுமே அந்த காலத்தில் அடிக்கடி வானொலிகளில் ஒளிபரப்பான பாடல்கள் தான். கமலும் ஸ்ரீதேவியும் திரையில் சிறப்பான காதல் ஜோடின்னு நிரூபித்த இன்னொரு படம் தான் இந்த வாழ்வே மாயம். இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 40 ஆயிடுச்சு. தமிழ் சினிமா காதல் படங்களில் மட்டும் இல்லை, கமல்ஹாசனுடைய காதல் படங்கள்லையும் முக்கியமான திரைப்படமாக இந்த வாழ்வே மாயம் திரைப்படம் அமைஞ்சிருக்கு.